வெல்கம் டு ஷரண்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் அலகாபாத்தில் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ஹோலி ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார் பார்க்கிங் கீழே இருக்கிறது. இங்கே இந்த மரத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பலாஷ் அப்படின்வாங்க, தமிழில் பலாஸ் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து இப்போ இந்த மாசி பங்குனி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து பூ பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த ரெட் கலர் பூ. வந்து இதில் காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து 5 மணிலிருந்தே நிறைய வந்து சின்ன சின்ன குருவிங்க, அப்புறமா வந்து நிறைய பறவைங்க, அணில், இந்த மாதிரி நிறைய வந்து அழகாக வந்து இந்த பூவில் இருக்கிற இதெல்லாம் மகரந்தத்தில் வந்து தேனெல்லாம் குடிச்சிட்டு போகும். அதனுடைய சவுண்டே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுடைய மெயின் கேட்டு பாருங்கள். இப்போ தான் வந்து டெக்கரேஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சண்டே, ஹோலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பங்குனி மாதத்தில் வர பௌர்ணமியில் தான் வந்து ஹோலி வந்து ஸ்டார்ட் ஆகும். பொதுவாக வந்து 5 நாள் வந்து இவங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுவாங்க. சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பௌர்ணமியிலிருந்து அந்த கடைசியில் வந்து அந்த பஞ்சமி திதி வரைக்கும் அந்த 5 நாளுமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அரங்க பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சமி திதியை வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, 5 நாளும் பண்ணுவாங்க. பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி போயின்ட்டுருக்கு வேலைலாம். இதுதான் வந்து ஹோலிகா அப்படிங்கிறது அதை தகன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் வந்து பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹோலி பண்டிகை பார்த்திங்கன்னா இவங்க சோட்டி ஹோலி படி ஹோலின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு ஹோலிகா தகன் சொல்லிட்டு செய்வாங்க, அது வந்து சோட்டி ஹோலி. அடுத்த நாள் வந்து படி ஹோலின்னு சொல்லிட்டு நம்ம கலர் பொடியெல்லாம் தூவி நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா பருவ மாற்றத்தை வந்து வரவேற்கிற விதமாக வந்து இந்த ஹோலி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹிந்துஸு. கிருஷ்ணர் இருக்கிற இடம் பிருந்தாவன், மதுரா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா இது கிருஷ்ணரும் ராதையும் வந்து கொண்டாடின பண்டிகை தான் வந்து ஹோலின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே நாங்கள் தகனுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நைட்டு 9 மணிக்கு மேலே தான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து செய்வாங்க. இப்போ பாருங்கள் எங்களுக்கு நைட்டு வந்து 9 o'clock ஆக போகுது. இப்போ எல்லா பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் பூஜை பண்ணுறதுக்குன்னு தனியாக புரோகிதர் வந்திருக்காரு. இது ஃபுல்லாகவே வந்து பூஜை பண்ணி நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுடுவாங்க. பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை கொளுத்துறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ Thank you.
இப்போது பூஜை எல்லாமே முடிச்சாச்சு. புரோகிதர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு நெருப்பு வச்சு. ஹோலிகா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபனுடைய தங்கச்சி. ஹிரண்யன் வந்து வரம் வாங்கி தன்னை தான் எல்லாரும் கடவுளாக கும்பிடணும், இனிமேல் எனக்கு சாவு கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து துன்புறுத்துறாரு. அந்த மாதிரி பிரகலாதனையும் வந்து துன்புறுத்துறாரு. தன்னுடைய பையன் கூட இல்லாமல் துன்புறுத்தும் போது அவர் வந்து விஷ்ணுவை தான் வந்து கடவுளாக கும்பிட முடியும், உங்களை வந்து கடவுளாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவரை வந்து கொலை பண்ண பல வகையில் வந்து முயற்சி பண்ணுறாரு. எல்லாத்துலேயுமே வந்து பிரகலாதன் விஷ்ணு மேலே பக்தியாக இருக்கிறதுனால விஷ்ணு வந்து அவரை காப்பாற்றுறாங்க. அதனால் அவர் வந்து என்ன பண்ணலான்னு யோசித்தப்ப அவருடைய தங்கச்சி ஹோலிகா மூலமாக வந்து இவரை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஹோலிகா யாருன்னா அவருடைய தங்கச்சி. அவங்க வந்து வரம் பெற்று நெருப்பில் வந்து அழியாத அளவுக்கு வரம் பெற்று ஒரு போர்வையை வந்து வரமாக வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாக அவங்க நெருப்பில் இருந்தாலும் அவங்களால வந்து அழிய முடியாது. இதனால் ஹிரண்யகசிபு வந்து நெருப்பு மூட்டி நடுவில் ஹோலிகாவை வந்து உட்கார வச்சு அவரோட மடியில் வந்து பிரகலாதனை வைக்கிறாங்க. அப்போது பிரகலாதன் வந்து எரிஞ்சிருவாங்க, ஹோலிகா வந்து எரிய மாட்டாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இவர் வந்து விஷ்ணுவை வந்து மனசார வந்து ப்ரே பண்ணுறதுனால அவர் வந்து வாயு பகவானுடைய உதவினால பிரகலாதனை காப்பாத்துறாங்க. அதாவது ஹோலிகா மேலே இருக்கிற போர்வியை வந்து பிரகலாதனுக்கு வந்து போத்தி விட்டுறாங்க. அப்போ ஹோலிகா வந்து அந்த நெருப்பில் ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுறாங்க. இதை நினைவு கூடுறது மூலமாக தான் வந்து ஹோலிகா தகன் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு இதை வந்து செய்வாங்க, இந்த மாதிரி ஹோலிகா தகன் செய்வாங்க. அதாவது வெட்ட வெளியில் இந்த மாதிரி நெருப்பு மூட்டி ஹோலி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக வந்து சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து எரிச்சு எல்லாருமே வந்து அந்த ஃபெஸ்டிவலை தொடங்குவாங்க. சந்தோஷமாக ஆடி பாடி அவங்களுடைய அன்பை வந்து பரிமாறிக்குவாங்க. இப்போ வந்து கலரெல்லாம் வந்து எல்லாரும் முகத்தில் அப்புறமா வந்து உடம்புலலாம் வந்து அந்த கலர் பொடியை தூவி சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கு வந்து பூசி விடுவாங்க. பாருங்கள் பூஜையில் இருந்த பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதே போல் தண்ணியில் வந்து எல்லா கலர் பொடியும் கலந்துட்டு அந்த தண்ணியை மேலே அடித்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப குஷியாக விளையாடுவாங்க. இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் பொடி போட்டிருக்காங்க. இப்போது காலையில் ஆயாச்சு, எல்லாரும் இப்போ தான் ஒருத்தர் ஒருத்தராக எழுந்து வராங்க. அதுக்குள்ளே வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணியில் கரைச்சி விளையாடுறது அப்புறம் பொடி போட்டு விளையாடுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பாருங்கள் அஞ்சு நாளுமே இந்த மாதிரி வந்து ரொம்ப குஷியாக இருப்பாங்க. பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பசங்கள் எல்லாருமே வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்ன பசங்களுக்காகவே இந்த மாதிரி விற்கிறாங்க. கன்று வந்து தண்ணி ஊற்றி அடித்து விளையாடுற மாதிரி விற்கிறாங்க. இதில் எல்லா கலரும் கலந்துட்டு ஃபுல்லாக எல்லார் வெளியும் தண்ணி அடிப்பாங்க. யார் வந்தாலும் யார் வெளியில் போனாலும் எல்லார் வெளியுமே அடிச்சுடுவாங்க. நம்ம ஒரு மூணு நாள் நாலு நாள் வெளியவே போக முடியாது. அவ்வளோ குஷியாக எல்லார் மேலேயுமே வந்து கலர் பொடி தூவுறது அதுக்கப்புறம் தண்ணி மேலே மொண்டு ஊற்றுறது எல்லாமே செய்வாங்க. பாருங்கள் இந்த அஞ்சு நாளும் எவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி எல்லார் மேலேயும் தண்ணி அடித்து தான் அவங்க வந்து விளையாடுவாங்க.
கலர் பொடி போட்டு விளையாடுறது எல்லாமே செய்வாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் லேடிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காலையில் வேலை இருந்ததுனால அவங்கள வந்து ஷூட் பண்ண முடியல. ஸோ சின்ன பசங்க மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ குஷியாக இருக்காங்க பசங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதோட நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ போட்டுட்டு உங்களை வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. தேங்க்யூ.